வெல்கம் டு தமிழ் மினிட்ஸ் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரேம் 1500 TRX மாடல் ப்ரொடக்ஷன் வீடியோஸ் தான் பார்க்க போறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் இந்த வீடியோஸை பாருங்க. பொதுவாகவே ஃபோர் வீலர்லாம் நிறைய மாடல்ஸ் இருக்கு, அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போற மாடல் ரேம் 1500 TRX. இந்த மாடல் எப்படி ப்ரொடக்ஷன் பண்ண போறாங்க, இதை பத்தி தான் டீடைலா நம்ம இந்த வீடியோஸ் ஃபுல்லாவே பார்க்க போறோம். இந்த ஃபேக்டரியில ட்ரக் ரெடி பண்றதுக்கு ரொம்ப கம்மியான மேன் பவர் யூஸ் பண்றாங்க. ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்றதுக்காக நிறைய ரோபாட்டிக்ஸும் யூஸ் பண்ணிருக்காங்க, அதுவும் இல்லாம ஹைட்ராலிக் மிஷின்ஸும் யூஸ் பண்ணிருக்காங்க. இப்ப இருக்கிற கொரோனா டைம்ல ஃபேக்டரிக்குள்ள இருக்க மிஷின்ஸ் தான் ரொம்ப சப்போர்ட்டாவே இருக்குது. இங்க பாருங்க, ரோபாட்டிக் மிஷின்ஸ் யூஸ் பண்ணி ஹெவி வெயிட்டா இருக்கிற ப்ராடக்ட்டை எவ்வளவு ஈஸியா டர்ன் பண்ணி பாருங்க. இங்க யூஸ் பண்ணிட்டு இருக்க ரோபாட்டிக் மிஷின்ஸ் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியான மிஷின்ஸ். இது எல்லாமே ஸ்பெஷலா மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்க்காக டிசைன் பண்ணிருக்கிறது. இங்க பாத்தீங்கன்னா ட்ரக்கோட ஃப்ரண்ட் இன்ஜின் எவ்வளவு வெயிட்டா இருக்கும் உங்களுக்கே தெரியும். இங்க இருக்க ஹைட்ராலிக் மிஷின்ஸ் யூஸ் பண்ணி எவ்வளவு அழகா ஸ்லோவா செட் பண்ணி வைக்கிறாங்க பாருங்க. மெயினா ஒர்க்கர்ஸ் நல்லா கவனிச்சு பாருங்க, கம்பல்சரி மாஸ்க்கும் கையில கிளவுஸ் எல்லாம் போட்டுதான் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பாத்துட்டு இருக்கிறது வண்டியோட சேஸ், ஒவ்வொன்னும் ஃபிட் பண்ணி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல செப்பரேட்டா மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. இப்ப இந்த ஏரியால என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, காரோட இன்டீரியர் டெஸ்க் தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. எம்ப்ளாயிஸ் கம்ஃபர்டபுளா ஒர்க் பண்றதுக்காகவே ஹைட்ராலிக் மிஷின்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்றாங்க பாருங்க. எவ்வளவு வெயிட்டான பொருளா இருந்தாலும் ரொம்ப கேஷுவலா எடுத்து காருக்குள்ள ஃபிட் பண்றாங்க. சோ மிஷின்ஸ் யூஸ் பண்றதுனால எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்றத பாருங்க. காரோட இன்டீரியர் எவ்வளவு அழகா கொஞ்சமா டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. ஒவ்வொரு ஸ்பேரும் ஃபிட் பண்ணதுக்கு அப்புறம் அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல கம்பல்சரி குவாலிட்டி டெஸ்ட் செக் பண்ணி பார்ப்பாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா காரோட மிரரை எவ்வளவு அழகா ஃபிட் பண்றாங்க பாருங்க. இதுக்கும் பாத்தீங்கன்னா ஹைடெக்கான ரோபாட்டிக்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கேயுமே இடிக்காம அவ்வளவு அக்யூரேட்டா ஃபிட் பண்ணிட்டு இருக்குது கிளாஸ. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா காரோட சீட் எவ்வளவு அழகா ஃபிட் பண்றாங்க பாருங்க. இதை எடுத்து வைக்கிறதுக்கே ஹைட்ராலிக் மிஷின்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. எந்த அளவுக்கு டெக்னாலஜிஸ் எல்லாம் அப்டேட் இருக்குன்னு பாருங்க. எவ்வளவு ஃபாஸ்டா டக்கு டக்குன்னு ஒவ்வொரு சீட்டா ஃபிட் பண்ணிட்டு இருக்காரு இவரு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டோரோட இன்டீரியர் செக்ஷன் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. இதுல டோர் லாக்கும் ஆட்டோமேட்டிக் ஸ்விட்சஸ் எல்லாம் ஃபிட் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு இடத்துல வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் செக்ஷனுக்கு நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளவு அழகா மூவ் பண்ணிட்டு போறாங்க பாருங்க. இது எதுவுமே கையில மூவ் பண்றது கிடையாது, ஃபுல்லாவே ஹைட்ராலிக் மிஷின்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ட்ரக்கோட பாடி வந்துட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ட்ரக்கோட இன்ஜின் செக்ஷன் எல்லாமே ஃபிட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்குது. இது எல்லாமே மேன் பவர் வச்சு தூக்கிட்டு வரணும்னு பாத்தீங்கன்னா நிறைய டைம் நமக்கு வந்து வேஸ்ட் ஆகும். இதை தூக்கறதுக்கும் மேன் பவர் காஸ்ட்டும் வேஸ்ட் தான். இங்க பாருங்க, இங்க பாத்தீங்கன்னா வண்டியோட சேஸும் வண்டியோட டாப் பாடியும் ஹைட்ராலிக் மிஷின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எவ்வளவு அழகா ஃபிட் பண்றாங்க பாருங்க. எங்கேயுமே இடிக்காம அவ்வளவு பெர்ஃபெக்டா ஃபிட் பண்றாங்க, ஒரே ஒரு ஸ்கிராச்சஸும் கிடையாது. இதோட நெக்ஸ்ட் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா ட்ரக்கோட டயர் தான் ஃபிட் பண்ண போறாங்க. இந்த டயர் ஃபிட் பண்றதுக்கும் உங்க கையில யூஸ் பண்ற ஹைட்ராலிக் மிஷின்ஸ் என்னன்னு பாருங்க. ஸ்க்ரூ டைட் பண்றதுக்கும் ஹைட்ராலிக் மிஷின்ஸ் தான், போல்ட் நட் டைட் பண்றதுக்கும் ஹைட்ராலிக் மிஷின்ஸ் தான். இதோட நெக்ஸ்ட் லெவல் என்ன பண்ண போறாங்க பாத்தீங்கன்னா இதோட குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன் பண்றாங்க. குவாலிட்டி செக் பண்றதுக்கு ஸ்கேனிங் மிஷின்ஸும் யூஸ் பண்ணுவாங்க, அதுவும் இல்லாம குவாலிட்டி செக்கிங் சூப்பர்வைசர்ஸ் 4-5 பேர் செக் பண்ணிட்டு தான்
குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷனே பாஸ் பண்ணுவாங்க. இதுக்குள்ள மேனுவலா எவ்வளவு டெஸ்டிங் பண்றாங்கன்னு பாருங்க. இவங்க பார்த்து செக் பண்ணதுக்கு அப்புறமா தான் நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கே மூவ் ஆகும். சின்ன ஸ்கிராச்சஸ் இருந்தாலும் உடனே ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஒவ்வொரு ஸ்பேரும் ஃபிட் பண்ணதுக்கு அப்புறம் அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல கம்பல்சரி குவாலிட்டி டெஸ்ட் செக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இப்படித்தான் ரேம் 1500 டிஆர்எக்ஸ் மாடல் ட்ரக்கோட ப்ரொடக்ஷன்ஸ்லாம் ஃபேக்ட்ரிக்குள்ளே நடந்துட்டுருக்கு. ஸோ இதை மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ண போகிறோம். கண்டினியூவாக நம்ம சேனலில் பாருங்கள். மறுபடியும் புது அப்டேட்ஸோடு உங்களை பார்க்குறேன். ஸோ இப்போ பார்த்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.